செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் நாளை மறுநாள் பரணி தீபம். மகாதீபத்தை காண இன்று டிக்கெட் வெளியீடு. அண்ணாமலையார் கோயில் இணையதளம் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1500 ரூபாயாக அதிகரித்து வழங்கப்படும் என முதல்வர் அறிவிப்பு. 4.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என தமிழக அரசு தகவல். எம்ஜிஆர் ரசிகர்களின் வாக்குகள் ஒருபோதும் மாறி விழாது என ஓபிஎஸ் திட்டவட்டம். எம்ஜிஆர் ரசிகர் என மு க ஸ்டாலின் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பேட்டி. கட்சிக்கு விசுவாசம். இவர் 17 வருஷமா ப்ரொவிஷன் ஸ்டோரை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. தினமும் 10,000க்கு வியாபாரம் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு டபுள் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இருந்தால் எளிதில் பதவி கிடைக்காது. திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆதங்கம். தமிழ்நாட்டில் பச்சை வண்ண பால் பாக்கெட்டுகளுக்கு தட்டுப்பாடு இல்லை. பால்வளத்துறை அமைச்சர் நாசர் விளக்கம். சென்னை விமான நிலையத்தில் 250 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பல்லடுக்கு வாகன நிறுத்தம் சிறப்பு. 2000க்கும் மேற்பட்ட கார்களை நிறுத்திக் கொள்ள வசதி. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு தக்காளி மதிப்பு கூட்டும் வாகனங்கள். விலை போகாத தக்காளி மூலம் விவசாயிகளுக்கு வருமானம் ஈட்டித்தர ஏற்பாடு. காட்டுக்கோட்டையில் விவசாயிகளின் போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. விவசாய நிலங்களில் சாலை அமைக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டதால் முடிவு. காங்கேயம் அரசு மருத்துவமனையில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகி காக்கி சட்டையை கழற்றிவிட்டு வா சண்டை போடலாம் என கூறியதால் பரபரப்பு. தொடர் மழையால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 140 அடி.